அப்புறம் போடி நாயே போய் சாவு. சொந்தமாக யோசிக்க மாட்டீங்களா? அடுத்தவங்க அதை போடுறது வெக்கமா இல்லை. ஆக்சுவலி இந்த மாதிரி கமெண்ட் நிறைய வரும். முரளி பி, இவளை பார்த்தாலே சம கோபம் வருது. ஓகே, இதோட வந்து நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இப்போ டிஸ்பிளே ஃபுல்லாக அப்படியே கெட்ட வார்த்தைகளாக வந்து கமெண்ட்ஸ் வந்து என் தம்பி வந்து ஸ்கிரீன்ஷாட்டை வந்து குவிப்பான். வேற லெவலான கமெண்ட்ஸ் வந்து படிக்க போறோம். அதுதான் வீடியோ, அதாவது ஆசம் அப்படின்னா நல்ல கமெண்ட் நினைச்சிருப்பீங்க, அது கிடையாது. அதாவது ப்ரூட்டல்னு சொல்லலாம், நெகட்டிவ் கமெண்ட்ஸ்னு சொல்லலாம், ஃபஸ்ட்டு கமெண்ட்னு சொல்லலாம், இதெல்லாம் தான் அது. பட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஒரு கட்டத்தில், அது வந்து ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி இருக்கும், அப்புறம் வந்து போக போக நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த மாதிரியான கமெண்ட்ஸ் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஹோப் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோலாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து இந்த நெகட்டிவ் ப்ரூட்டல் கமெண்டோட சைடில் எல்லாமே நல்ல கமெண்ட் சைடில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வீடியோ குறிப்பிட்டு லைக் பண்ணுங்கள். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஜெனிஸாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்புறம் போகிற நெக்ஸ்ட் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணால் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி நாங்கள் சேமித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 வருஷ சேமிப்பு தான் இந்த வந்து இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அதனால் அம்மா தான் வந்து மோஸ்ட்டாக கமெண்ட்ஸ் இல்லை பேட் கமெண்ட்ஸில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த கமெண்ட் வந்து ஆக்சுவலி இது நெகட்டிவ் கமெண்டு, ப்ரூட்டல் கமெண்ட் அப்படிலாம் நான் சொல்ல வரல. இந்த கமெண்ட் நான் ரிப்ளை பண்ண ரொம்ப நாளாக ரொம்ப வீடியோக்கு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ எஸ்எம் அப்படின்றவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஜெனி அக்கா நீங்க ரொம்ப ஓவர், ஜஸ்ட் ஒரு ஃபேன்காக ஆச்சு, ரிப்ளை பண்ணலாம்ல, என்னமோ பெரிய ஆக்டர் மாதிரி நடந்துக்கிறீங்க. நான் எத்தனை பேர் தெரியுமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன், அவங்க ஒரு ப்ளீஸ் சென்ட் பண்ண உடனே ரிப்ளை பண்ணுவாங்க, பட் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பாக்குற மாதிரி வந்து எமோஜி போட்டிருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து நான் பேட் கமெண்ட் அப்படின்னு சொல்ல மாட்டேன், இது அவங்களோட அவங்க சைட்ல இருந்து ஒரு ஒப்பீனியன், ஒரு ரெக்வஸ்ட்டு, ஆர்டர். ஆமாம், ரெக்வஸ்ட் தான் எப்படி இருக்காது, ஆர்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஆக்சுவலி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் அதை ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ ஹையர் ஸ்டடீஸ் வந்து பர்சியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் சிடெக் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு 6 டேஸ் காலேஜ், அதாவது மண்டேல ஆரம்பிச்சு சாட்டர்டே வரைக்கும் நான் காலேஜ் போயிட்டு வருவேன். இந்த நடுவில் வந்து நான் டெய்லி வீடியோ வந்து ஜெனி எம்ஜே சேனலில் போடுறேன். இந்த சேனலுக்கு வந்து 2 வீடியோ திருப்பி எடுத்து அதை திருப்பி எடிட் பண்ணி, ஸோ 7 டேஸ் மொத்தமாக பார்க்கும்போது 7 டேஸ்மே ஏதாவது ஒர்க் இருக்கனால தான் எனக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு லைக் போகிறதா கொஞ்சம் கம்மியாகிட்டே வருது. ஸோ டக்குன்னு ஒருத்தவங்களை பற்றி வந்து ரொம்ப சீன் போடுறா, இவளுக்கு ரிப்ளை கூட பண்ண முடியாது, லைக் கூட போட முடியாது, என்ன பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா எனக்கு தான் தெரியும் அந்த 7 நாள் நான் என்னெல்லாம் பாடாப்பட்டுருக்கேன், எனக்கு எவ்வளோ டைம் கிடைக்குது, எப்படி வீடியோ எடுக்கிறோம் அப்படின்றது. ஸோ இவங்களுக்கு அந்த எஸ்எம்க்கு வந்து ரிப்ளை பண்ணுறது தான் எனக்கு வந்து சுத்தமாக வந்து நான் வேணும்னு பார்த்துட்டு இதுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணுமா அப்படின்னு பார்க்கல. எனக்கு பார்க்கறதுக்கு பார்க்கும்போது நான் பண்ணிவிடுவேன், பட் 2 வேளை நம்ம வந்து யோசிச்சு பாருங்களேன், எனக்கும் வந்து அங்கேயும் பார்க்கணும் இங்கேயும் பார்க்கணும்ல. ஸோ அதனால தான் வந்து பண்ணலை. ஸோ இதுக்கு வந்து நான் சாரி தான் சொல்லுவேன், நீங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, அது சாரி தான், ஏன்னா என்னால் முடியலன்றது வந்து ஏன் தப்பு தான், அதெல்லாம் வந்து சாரி. ஃபஸ்ட்டு கமெண்ட் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரீசெண்டான கமெண்ட்லேருந்து ஆரம்பிப்போம். போடி ரப்பர் மூஞ்சி, எப்போ என் மூஞ்சி எழுத்து பார்த்து ரப்பர் மாதிரி இருக்குன்னு அவன் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரில. பானுமதி பாலமுருகன், ஆமாம், பாதி கெட்ட கமெண்ட் பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க தான் பொண்ணுங்களை திட்டுறாங்க, பசங்க திட்டத விட கேர்ள்ஸ் திட்டுறது இல்லை இல்லை பே ரொம்ப ஒஸ்டாலாம் திட்ட மாட்டாங்க அதுக்குன்னு. ஆமாம் ஆமாம் யாருன்னு தெரில, சின்ன பசங்க யாராவது அப்பா அம்மா ஐடியிலேருந்து வந்து திட்டிருந்தீங்கன்னா என் நான் பொறுப்பு இல்லை, உங்கள் அப்பா அம்மா பேர் நீங்களே ஸ்பாயில் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ ரப்பர் மூஞ்சி, அது வந்து அதுக்கு நான் என்ன ரிப்ளை பண்ணுறது? ஐயோ இவர் மூஞ்சை பார்த்தியா, சோப்பு விளம்பரத்தில் வர மாடல் மாதிரி இருக்கிறார்ல, தெரியல என் மூஞ்சி அவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். எனவே உங்களுக்கு எப்படி பார்க்க எனக்கு ரப்பர் மூஞ்சி மாதிரி தெரிஞ்சுன்னு தெரில, ஏதோ திட்டணுமே திட்டிருக்கீங்க, சரி போங்க. போடி லூஸு, ஆக்சுவலி இது ரொம்ப காமனான கமெண்ட். லூஸுன்னு சொல்கிறதுக்கு ஒரு கூட்டமே இருக்குது, எதுக்கு சொல்கிறாங்க ஏன் சொல்கிறாங்கன்னே தெரியாது. போடி லூஸு 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 லூஸுன்னு எதுக்கு சொல்றதுங்களே தெரியாது, எதுக்கு என்ன என்ன ஐ மீன் போடி லூஸு, இதை வச்சு நான் என்ன பண்ணுறது நீங்களே சொல்லுங்களேன். இதே மாதிரி நிறைய லூஸு பார்த்தேன் நான், இங்கே இதை எப்படி சுற்றி பார்க்கும் போதே வந்துச்சு. பாரடி லூஸு பாரடி லூஸு, எதை பார்க்கணும் நான், நான் லூஸுன்றீங்க கமெண்ட், நீங்கள் எப்படி பண்ணால் யார் லூஸுன்றது, நான் எப்படி எதை முடிவு பண்ணுறது, பாரடி லூஸுங்க பாரு தெரில. கோகுல் குமார் நீங்கள் எதை பார்க்க சொல்கிறீங்க, எதுக்கு லூஸ் சொல்கிறீங்க எனக்கு தெரியல, பார்க்கலாம் முடியாதா அப்படிலாம் போய் லைஃப்பை பார்க்குற வேலையை பாரடி லூஸு.
லைஃபை பார்க்குற வேலைனா சரி நான் என் லைஃபை பார்த்துன்னு தான் இருக்கேன். யூடியூப் சேனலு என் என் வாழ்க்கை எப்படி போகுமோ அதை பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் தான் என்ன பார்க்குறீங்க, இல்லை அவங்க பார்த்துட்டு இல்லை அவங்க தான் என்ன ஆமாம் அவங்களே பார்க்க வந்துட்டு என் லைஃபை வேலையை பாரடி லூஸுனா என்ன அர்த்தம்? நான் என் வேலையை தான் பார்த்துட்ருக்கேன், இதுதான் என் வேலையே. அதில் உங்களுக்கு தான் தெரியுது இதுதான் வீடியோ போடுறேன், இதுதான் என் வேலைன்ட்டு. இதுக்கு மேலே என் லைஃப் என்ன பார்க்குறது, என்ன வேலையை பார்க்க சொல்கிறீங்க எனக்கு புரியல. மோனிதா ஸ்ரீ போடி பிச்சைக்காரி ஹரிஷம் பிச்சைக்காரி. சரி நான் எப்போ பிச்சை எடுத்தது நீங்கள் எப்போ பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல. ஏதோ ஒன்று சொல்கிறீங்க, ரொம்ப பணக்காரர் போல். ஹரிஷம் கொஞ்சம் முடிஞ்சால் எங்களுக்கு வந்து ஒரு 2-3 லட்சம் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா பிச்சைக்காரங்களாக இருக்க நாங்கள் வந்து பணக்காரங்களாயிருவோம். கொஞ்சம் முடிஞ்சால் பண்ணுங்கள். நீங்கள் திருப்பி கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் வேணால் உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் ஏதாவது அனுப்பிச்சி விட்றேன். எனக்கு காசை மட்டும் அனுப்பிச்சி விட்ருங்க. அப்புறம் போடி நாயே போய் சாவு. ராஜ் நான் சாவுற வாழ்கிற உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? நான் எப்படி போனால் உங்களுக்கு என்ன? போடி நாயே போய் சாவு. ஆமா இல்லைன்னா ராஜ்ன்னு கையில பெருசா எழுதி வச்சுன்னு சாவரா உங்களுக்கு ஓகேவா? ஓகேனா சொல்லுங்க. போடி நாயே. வெரி பேட் ஆட்டிடியூட், வெரி பேட் ஆட்டிடியூட். ஐடியே இதுதான், வெரி பேட் ஆட்டிடியூட், வெரி பேட் ஆடி. ஆமா நீங்க போடி நாயேன்னு நீங்க சொல்லும் போதே புரிஞ்சிருச்சு உங்க ஆட்டிடியூட் எவ்வளவு பேடா இருக்குன்னு. செமையான கமெண்ட் பண்ணிருக்காங்க. கனல் கே, நாயே போடி நாயே, அக்ரிகல்ச்சர் பத்தி ஒரு வீடியோ நீ போடல, நீலாம் சரியான நாயி போடி நாயே, நாயே அக்ரிகல்ச்சர் பத்தி வீடியோ போடல அப்படின்ட்டு. கனல் கே நீங்க வந்து தவறான அதான் நீங்க கரெக்டா தப்பான சேனலுக்கு வந்துட்டீங்க. நம்ம சேனல் வந்து ஹேக்ஸ் சேலஞ்சு, தப்பான தெரியும். ஆமா ஆமா நீங்க வந்து சர்ச் பண்ணும் போது அக்ரிகல்ச்சர் கண்டென்ட் இல்லை அக்ரிகல்ச்சர்னு போட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வீடியோ வரும். நீங்க தேவையான வீடியோ அதுல பாத்துக்கலாம். என் சேனலுக்கு நீங்க உள்ள வந்துட்டு அதுலயே அக்ரிகல்ச்சர் போல இத்தனை நாயின்னு போட்டு என்ன திட்டக்கூடாது. சூரியனை பார்த்து நாய் குலைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், சூரிய நாய்க்கு தான் வாய் வலிக்கும். அது மாதிரி இப்போ என் சேனல் வந்து ஹேக்ஸ் சேலஞ்ச் சேனல், நீங்க வந்து இத்தனை வாட்டி நாய் நாயின்னு கூவிருக்கீங்களே என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு உங்க பேட் கமெண்ட் உங்க பேர் தான் ஸ்பாயில் ஆகுது. இப்படி எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்? வேஸ்ட் ஆஃப் டைம். மூதேவி நட்டிப்பாரு, நட்டிப்பாரு. சிபி விஜே டெபிள், நீங்கள் எவ்வளோ பேர் டெவலாக வேணா இருந்துக்கோங்க, பட் ப்ரொனவுன்சியேஷன் ரொம்ப முக்கியம். மூதேவி ஓகே, அதெல்லாம் நட்டிப்பாரு. போடி பைத்தியம். லாவண்யா யூ போடி பைத்தியம். ஆக்சுவலி சாரி, லாவண்யா யூன்றது அவங்களோட இனிஷியல். நான் யூன்னு உங்களை அப்போ போடி பைத்தியம்னு சொல்லலை, நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. லாவண்யா யூ உங்கள் இனிஷியல். போடி சி லாவண்யா யூ என்ன நீங்கள் வந்து போடி பைத்தியம்னு சொல்லிட்டுருக்கீங்க? கொஞ்சம் சில இடத்துல நான் பைத்தியமாக இருந்தால் நடந்துக்கிறேன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கேட்டகரிக்குள்ளே வந்திருக்கோம். சனியனுங்க ராஜ்ராம் சண்முகம் பொழப்பில்லாத ஜென்மோங்க. நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது சார் என்ன பண்ணிருந்தீங்க புரியல எங்களுக்கு. இவரை தெரியல, இவரை தெரியல, நீங்க கிழட்டு நாயேன்றீங்களே நீங்க உங்களுக்கு ஒரு 5 வயசு இருக்குமா, ஒரு 6 வயசு இருக்குமா என்ன கிழட்டு நாயேன்னு கூப்பிடறதுக்கு? கன்றாவி கேவலம் பழைய சேனல், அதாவது முன்னாடி போட கண்டென்ட் நல்லா இருக்கு, இப்ப நல்லா இல்லை அப்படின்னு சொல்ல வரீங்களா? முன்னாடி உன் சேனல்லாம் பாக்கிறதுக்கு முன்னாடி நல்லா இருந்துச்சு, இப்ப பார்க்க வந்தோன்னா கன்றாவியா இருக்க கிழட்டு நாயேன்னு திட்டீங்க. சொந்தமா யோசிக்க மாட்டீங்களா? அடுத்தவங்க அதை போடுறது வெக்கமா இல்லை. ஆக்சுவலி இந்த மாதிரி கமெண்ட் நிறைய வரும். சுப்பிரமணி சுப்பிரமணியன் உங்களன்னு சொல்ல, பொதுவாகவே இந்த கமெண்ட் வரும். ஆக்சுவலி நிறைய பேருக்கு வந்து தெரியவே இல்லை ஒரு ஒரு விஷயம் என்னன்னா, சேலஞ்ச் அப்படின்றதுக்கு மீனிங் வந்து பாதி பேருக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். பாதி பேர் இல்லை, அவ்வளோ பேர்லாம் கமெண்ட் பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் பேருக்கு தெரியல. சேலஞ்சுன்றதே ஒரு ஆள் பண்ணிட்டு முடிஞ்சா நீ பண்ணுன்னு அடுத்த ஆள் கொடுக்கறது தான். ஸோ ஒருத்தவங்க பண்ணுறதான் நம்ம எடுத்து பண்ண முடியும். ஸோ காப்பி அடிக்கிற காப்பி இது வந்து உன் சொந்த புத்தியே இல்லை, அதை பார்த்து எடுக்கிற இதை பார்த்து எடுக்கிற அந்த சேனலை காப்பி அடிக்கிறேன்னா சேலஞ்சோட மீனிங்கை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சால் ஆப்வியஸாக நீங்கள் வந்து இப்படி கமெண்ட் பண்ண போகிறது இல்லை, அது வந்து காப்பின்னு சொல்லக்கூடாது. சேலஞ்ச் பண்ணுறேன்னு அர்த்தம். அப்படியே காப்பினாலும் ஓகே தான், அதுதான் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு தெரியலன்றதுக்காக நான் வந்து சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு தெரியல, நான் எஜுகேட் பண்ணுறேன் அவ்வளோதான்.
மேகனா வடிவேலுவோட போடி லூஸ் நம்ம சொல்லலாமா இல்லை நினைக்கிறேன். போடி லூஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வந்து நம்ம சீன் கேட்டகரிக்குள்ள வந்திருக்கோம். இவங்க என்னன்னா வீடியோவே பார்க்க மாட்டாங்க, வரோமே வந்துட்டோமேன்ட்டு சீன் 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 அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஹரிப்ரியா. ஹரிப்ரியா வந்து மூடு ரொம்ப சீன் போடுற ஜெனி. எந்த இடத்துல சீன் போட்டேன், எதுக்கு சீன் போட்டேன், எவ்வாறு சீன் போட்டேன் ஏதாவது சொல்லியிருந்தீங்கன்னா வந்து இல்லைங்க நான் சீன் போடல எதுதான் சொல்ல வந்தேன் அப்படின்னு நான் உங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரியாக சொல்லியிருப்பேன். ஓகே, நெக்ஸ்ட் கமெண்ட் வந்து சிவப்பிரியா ரமேஷ்குமார். சீன் போட்டு சாவடிக்காத, பச்சையாக சீன் போடாத, பச்சையாவா? சரி ஓகே, எல்லா வீடியோலையும் சீன் போடுற, தம்னையிலே சீன் போட்டு போஸ்ட் தரேன். பச்சையா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பச்சையாக நான் ட்ரெஸ் போட்டிருந்த ஒரே ஒரு வீடியோ தான் பார்த்துருக்கீங்க, அதனால் நான் பச்சையாக சீன் போடுறேன்றது கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கீங்க. இல்லை நான் கலர் கலராக ட்ரெஸ் போடுவேன், ஐயோ இந்த வீடியோ பச்சை கலர் ட்ரெஸ் போட்டிருக்கேனே. சரி ஓகே, இதுலேயும் சீன் கன்ஃபார்ம் சீன் தான். ஸோ அடுத்தது தம்னையில் சீன் போட்டு போஸ்ட் தரேன். எனக்கு புரியல, தம்னேன்றது ஏதாவது இப்படி பிடிச்சின்னு நிற்பேன், இருக்கிறதுலே கேவலமான போஸ்ட் வந்து என் ஃபோனில் இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தம்னையில் தான் ஒன்று வாய் ஆன்னு குழந்திருப்பேன், இல்லை ஈனு இழிச்சுட்டு இருப்பேன். எதுனா நீங்கள் சீனை கண்டுபிடிச்சிங்க? எல்லா ஃபோட்டோவும் நான் காமெடியாக தான் இருப்பேன், காமெடிக்கும் சீனுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் காமெடி பண்ணுறது உங்களுக்கு சீனாக தெரிஞ்சிச்சுன்னா வந்து அதுக்கு நான் எதுவுமே பண்ண முடியாது, நம்ம எப்படி சொல்கிறோன்றது தான் பொறுத்து தான் இருக்குது. சரி, இப்போ நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க இவ்வளோ பேட் கமெண்ட்ஸ் வந்து இவ எப்படி உட்காந்து தைரியமாக வந்து ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காள் அப்படின்னு. உட்காந்து நான் ஒப்பாய் ஏன் அழுகுனாலும் அழுகலாம், உட்காந்து ஃபுல்லாக நான் அழுது அழுது கூட இப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லலாம், பட் எனக்கு அது வேண்டாம், அது ஏன் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். அடுத்தது போகலாம். அதுக்கப்புறம் அந்த ஹரிப்ரியா விடுறதா இல்லை, கமெண்ட் பண்ணி உன்னை சாவடிப்பேன் அப்படின்னு வந்துடுறாங்க இவங்க, ஏன்னு தெரில. அப்பாடா ஐ வாஸ், இது வந்து இந்த கமெண்ட் வந்து நம்மளோட ஸ்டைக் வந்துச்சு தெரியுமா, 7 ஸ்டைக் அந்த வீடியோக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்பாடா ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் திஸ் டு ஹேப்பன், யூ கைஸ் ஆர் ஜஸ்ட் போஸ்டிங் யூஸ்லெஸ் வீடியோஸ். கைஸ் நம்ம எல்லாரும் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க, தட்ஸ் வாட் யூ கெட். இப்படி யூஸ்லெஸ்ஸாக வீடியோ போட்டிங்கன்னா இப்படி காப்பிரைட் ஸ்ட்ரைக் தான் வரும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு திட்டிருக்காங்க. இவங்களுக்கு என்ன பிரச்சனையே தெரில. அன்னைக்கு நான் அழுதுட்டு வீடியோ போட்ட அன்னைக்கு ஷார்ட்ஸ், ஆக்சுவலி நீங்கள் தப்பாக போட்டிருக்கீங்க, அது ஷார்ட்ஸ் சேனல், ஷார்ட்ஸ் தான் வரும். ஸோ இந்த மாதிரி நான் அழுதுட்டு வீடியோ போட்டேன், நான் கஷ்டத்தில் இருக்கேன்னு சொன்னேன், நீங்கள் இப்படி ஜாலியாக வீடியோ இந்த மாதிரி கமெண்ட் போட்டிருக்கீங்க, இப்படி நீங்கள் பேசுறது உங்களுக்கு என்ன கிடச்சிச்சு? ஒன்றுமே கிடையாது. இப்போ நான் கீழே விடுறது உங்களுக்கு என்ன அவ்வளோ சந்தோஷம்? இந்த மாதிரியே ஒரு கூட்டம் இருக்கும், எப்போ எவன் மேலே ஏறுவானோ அவன் எப்போ கீழே விடுறானோ அதை பார்த்து கை தொட்டி சிரிக்கிறது, அதில் உங்களுக்கு என்ன கிடைக்கிது? எதுவுமே கிடைக்காது. அப்புறம் ஏன் இப்படி பண்ணுறீங்க? வெரி பேட். இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? எச்ச ரஹீம் ரஹீம், நீங்கள் ரொம்ப அசிங்க இருக்கீங்க. ஓகே சி தூ, ஹலோ சி வெயிடி போன கீழே. எங்கள் அம்மா சொன்ன மாதிரி நீங்கள் உங்கள் ஃபோட்டோ அமைச்சி விடுங்க, நீங்கள் பார்க்க செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்களான்னு பார்ப்போம். நான் முதல்ல வந்து ஒருத்தங்களோட ஸ்கின்னை பற்றியோ லுக்கை பற்றியோ அவங்க அப்பியரன்ஸை பற்றியோ பேசுகிறத ஸ்டாப் பண்ணுங்கள். எல்லாருமே அவங்க வழியில் வந்து அவங்க அழகாக தான் இருப்பாங்க, அவங்க அப்பா அம்மா கதை காக்கைக்கு தன் குஞ்சு பொண்ணு குஞ்சு மாதிரி அவங்க அப்பா அம்மா கண்ணில் பார்க்கறதுக்கு அவங்க க்யூட்டாக அழகாக தான் தெரிவாங்க. உங்களுக்கு நான் பார்க்க பிடிக்கலன்னா பார்க்காதீங்க. அதை விட்டு இந்த கமெண்ட்லாம் எங்கள் அம்மா தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், நம்ம பிள்ளை அசிங்கமாக இருக்கா அப்படின்னு தான் அவங்க யோசிப்பாங்க. ஏன் இதெல்லாம் பண்ணணும்? எதுக்கு ரஹீம் ரஹீம் வை? ஓகே, இவங்களுக்கும் அதே தான், இது வந்து ஃபோட்டோ சீரீஸ், எல்லோரும் ஃபோட்டோ அனுப்பிவிடுவாங்க, நம்ம அவங்களை மூஞ்சிக்கு ரேட்டிங் பண்ணி அனுப்பிவிடுவோம். ஓகே, நீங்களும் தீபா கே தீபா, என் ஃபேஸ் கண்டாவே இருக்குது, இரிட்டேட்டிங்காக இருக்குது. இரிட்டேட்டிங்காக இருக்குன்னா கொஞ்சம் கஷ்டம்தான், உங்களுக்கு கொஞ்சம் கடுப்பாகும். அப்போ தான் சில பேஜ் சில மூஞ்சை பார்க்க இரிட்டேட்டிங்காக தான் இருக்கும், அது ஒன்றுமே கிடையாது, நம்ம பார்க்காம விட்டுடலாம். இப்படி டிஸ்பிளேல வரும், இப்படி மேலே ஸ்வைப் பண்ணினா நான் மேலே போயிடுவேன், நீங்கள் கஷ்டப்பட்டு என்னை பார்க்கணுன்ற அவசியமே இல்லை, இப்படி பண்ணுங்கள் ஈஸி. ஓகே, இந்த நெக்ஸ்ட்டு முரளி பி, இவளை பார்த்தாலே சம கோபம் வருது, அதாவது எமோஜியில் இந்த கெட்ட வார்த்தை வருமே ஹேஷ்டேக் அதை போட்டுருக்காங்க. ஏங்க பார்க்குறீங்க, பார்க்க சொன்னவங்களாங்க ரமேஷ் ராமச்சந்திரன். ஏன்னா அத்தனை யூ இருக்குது, இது இப்போ என்ன பண்ண, இது தூவ வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? நீங்கள் இப்படி துப்புறது என் டிஸ்பிளேக்கு வருதா இல்லை என் மூஞ்சிக்கு தான் வருதா? என்ன என்ன ஆக போகுது நீங்கள் இப்படி துப்பினீங்கன்னு தெரில. ரமேஷ் ராமச்சந்திரன், உன் மூஞ்சி கேவலமாக, உன்னோட மூஞ்சி கேவலமாக இருக்குது சண்முக பிரியா பி, அது எங்களுக்கே தெரியும். இல்லை என் மூஞ்சி வந்து நான் வந்து எனக்காக சொல்லிருக்கணும், பியூட்டிஃபுல் க்யூட், நான் செம்ம அழகாக இருக்கேன், என் அழகுக்கு வந்து 100 மார்க் கொடுக்கலாம்னு எனக்காக தான் சொல்லிருக்கணும். நான் எதுவுமே சொல்ல, நான் எதுவுமே கண்டுக்கவே இல்லை. நீங்களாம் வந்து எதுக்கு வந்து என்னை மூஞ்சி நல்லா இல்லை கேவலமாக இருக்கு அப்படிலாம் சொல்கிறீங்க? பெலிஷா பெலிஷியா சி, நல்லாவே இல்லை கருமம். வீடியோவை சொல்கிறீங்களா, என்ன சொல்கிறீங்களா, எதை சொல்ல வரீங்கன்னே தெரில, மென்ஷன் பண்ணி சொல்லுங்க. சந்தோஷ் செல்வம், எவ்வளோ டீசெண்டாக திட்டிருக்காங்க, அப்புறம் திட்டினா இந்த மாதிரி திட்டுங்க. பைத்தியம் மா,
ஓ பைத்தியமானு சேர்த்து கேட்டிருக்காங்க போல இருக்கு. நான் பாசமா பைத்தியமாடா பைத்தியமா அப்படின்னு கேக்குறீங்களா? பைத்தியமானு என்கிட்ட கொஸ்டினா தெரில. ஓகே, இதோட வந்து நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இப்போ டிஸ்பிளே ஃபுல்லாக அப்படியே கெட்ட வார்த்தைகளாக வந்து கமெண்ட்ஸ் வந்து என் தம்பி வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து குவிப்பான். ஸோ அதெல்லாம் வந்து நான் படிக்க மாட்டேன், பிகாஸ் எங்கள் அப்பா அம்மா வந்து என்னை ரொம்ப டீசெண்டாக ரொம்ப நல்ல பிள்ளையாக தான் வளர்த்துருக்காங்க. இந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேசுறதுக்கும் அதை சொல்லி காமிக்கணுன்ற அவசியம் கூட எனக்கு கிடையாது. ஸோ ஏன் அதனால் நான் வந்து அதை படிக்கல, பட் பார்த்துக்கோங்க, அவங்களோட நேமோடய தான் மென்ஷன் பண்ணுறேன். அவங்க அப்பா அம்மாலாம் அந்த வீடியோ பார்த்தாங்க, இந்த கமெண்ட்லாம் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப பெருமைப்படுவாங்க, நம்ம பையனையும் நம்ம பொண்ணையும் இவ்வளோ அழகாக வளர்த்துருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு. என்னை கெட்ட வார்த்தை திட்டதுனால உங்களுக்கு என்ன கிடைக்கிதுன்னு எனக்கு உண்மையாகவே புரியல. ஸோ எங்கள் அம்மா பார்க்க ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு 2 இயர்ஸ் பேக்காக தான் ஸ்டார்டிங்லாம் பார்க்கும்போது அழுவேன், ஃபுல்லாக என்ன இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னா. எங்கள் அப்பா அம்மா கூட என்ன திட்டினதில்லை, மேக்ஸிமம் எங்கள் அப்பா இல்லை எங்கள் அப்பா அம்மா எரும மாடு நாயே பேய லூசிய பைத்தியமேனு கூட நான் வந்து திட்டினது கிடையாது. எல்லாம் காமனான வேர்ட் தான், பட் அந்த காமனான வேர்டில் கூட எங்கள் அப்பா அம்மா வந்து திட்டினது கிடையாது. ஸோ இப்படிப்பட்ட வளர்த்த என்ன வந்து இந்த கமெண்ட்லாம் பார்க்கும்போது செம்மையாக அழுகலாம் வரும். பேக் கமெண்ட்ன்ற போதே ஃபஸ்ட்டெல்லாம் வந்து நான் ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஸ்ட் ஸ்டேட்டுக்கு அழுதுட்டு அப்படிலாம் வந்து போயிட்டு இருந்த காலம்லாம் இருக்குது. எனக்கு இப்போவே நான் யோசிச்சு வச்சுக்கோங்களேன் அழுக ஆரம்பிச்சிருவேன் அந்த மாதிரி. ஏன்னா நான் யாருமே எதுவுமே பண்ணல, நான் பாட்டுக்கு வீடியோ போடுறேன், நான் என் லைஃப்பை பார்த்துட்ருக்கேன். நிறைய பேர் கேட்டிங்கல்ல உன் லைஃப்பை பாரு, நான் என் லைஃப்பை பார்த்துட்ருக்கேன், என் வீடியோ என் லைஃபு என்னோட எல்லாமே என் ஃபேமிலி, நான் எல்லாமே எனக்கு தான் பார்த்துட்ருக்கேன். என் ஃபேமிலின்னு சொல்லும் போது நான் வந்து உங்கள் என்னோடய எம்ஜே ஃபேமிலி அந்த 5 லட்சம் பேர் சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ எனக்குன்னு இருக்க பீப்புள் கூட நான் ஹாப்பியாக இருக்கும் போது நடுவில் எங்கேருந்து உருவாயின்னே தெரில வந்துட்டு இப்படி திட்டிட்டு போயிடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் வந்து இந்த பேக் கமெண்ட்ஸ் தான், அதுவும் ரொம்ப அந்த வாயால் நம்ம வாயால் சொல்லவே முடியாது அந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு கமெண்ட். நான் இதெல்லாம் என் வாழ்க்கையில் நான் கேட்டதே கிடையாது, பார்க்குறேன் என் மற்றபடி நான் யாரும் திட்டினதெல்லாம் கிடையாது. இதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ என்னன்னு புரியல, நான் போய் கேட்டேன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு. இப்போ நம்ம சில வேர்ட்ஸ் எல்லாம் ஸ்பெல்லிங் தப்பாக இருக்கும்ல, படிக்க தெரியாது, அந்த மாதிரி ஏதோ சொல்லியிருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதெல்லாம் கெட்ட வார்த்தைனும் போது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு, அது கூட தெரில எனக்கு இதெல்லாம் கெட்ட வார்த்தையில் திட்டுறாங்கன்னே அவ்வளோதான் அப்படிதான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு. ஸோ யா இப்போ நீங்கள் திட்டுறதுனால யோசிச்சு பாருங்கள், உங்கள் அம்மாவையோ உங்கள் தங்கச்சியோ அக்காவையோ ஒருத்தவங்க இந்த மாதிரி திட்டுறாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அம்மாவுக்கு அதே மாதிரி தான் எங்கள் அம்மாவுக்கு வந்து அதை பார்க்கும்போது இருக்குது, எனக்கு அப்படி தான் இருக்கும், என் தம்பி அப்பாவுக்குலாம் அது மாதிரி அஃபெக்ட் ஆகும். ஸோ யாரையும் அதாவது உங்களுக்கு எதை கெட்டதே நான் பண்ணலை, உங்கள் எந்த விதத்துலேயும் உங்களை வந்து அஃபெண்டே பண்ணலை, எதுவுமே பண்ணாது, என்ன எதுக்கு நீங்கள் திட்டுறீங்கன்னு புரியவே இல்லை. திட்டுறதுனால உங்களுக்கு கோடிக்கணக்காக கிடைக்குதுன்னா நீங்கள் திட்டிக்கோங்க, அந்த கோடி நீங்கள் வச்சுக்கோங்க, நான் சந்தோஷமாக போடுவேன். என்னால் உங்களுக்கு கோடிக்கணக்காக வந்து காசு கிடைக்குதுன்னா நான் ரொம்ப ஹாப்பி தான், ஏன்னா வந்து நீங்கள் அதுக்காக வேணால் திட்டிக்கோங்க. சரி கொஞ்ச நேரம் பேச ஆரம்பிச்சேன், வாய்ஸ் மாதிரி நான் அழுவ ஆரம்பிச்சிருவேன், அதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப பார்க்கறதுக்கு இருக்காது. இந்த வீடியோ வந்து அழுது கஷ்டப்பட்டு அப்படி காமிக்கணும்னாலும் காமிச்சிருக்கலாம், பட் எனக்கு அப்படி காமிக்க தோணவே இல்லை. ஏன்னா வந்து எனக்கு வந்து ஒரு மேக்ஸிமம் வந்து 7 to 8,000 கமெண்ட்ஸ் வந்திருக்கு சில வீடியோ, லைக் நான் ஒரு வீடியோவில் 8,000 கமெண்ட் வரைக்கும் வந்திருக்குன்னு சொல்கிறேன், நான் மேக்ஸிமம் சொல்கிறேன். அந்த கமெண்டில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 8,000 ஒரு 8 கமெண்ட், ஒரு 10 கமெண்ட், ஒரு மேக்ஸிமம் ஒரு 80 கமெண்ட்லாம் நம்ம கெட்ட வார்த்தை வராது, 10-15 கமெண்ட் தான் கெட்ட வார்த்தை வரும். நான் வந்து அந்த 8,000 பேர் தானே எனக்கு முக்கியம், எனக்கு அவங்க தான் முக்கியம், அதனால் நான் அதை வச்சு தான் நான் வந்து இவ்வளோ ஹாப்பியாக பேசுகிறேன். எனக்கு இப்போ சப்போர்ட் தரதே என்னோட எம்ஜே ஃபேமிலி தான், நீங்கள் இருக்கீங்கன்றனால தான் வந்து இந்த விஷயத்த கூட சிரிச்சிட்டே ஹாப்பியாக வந்து சொல்கிறேன். ஸோ எல்லா யூடியூபர்ஸுமே இதை ஃபேஸ் பண்ணுறது தான், ஒருத்தவங்க வந்து பொதுவாக பேசுகிறாங்க சோஷியல் மீடியா பொதுவாக பேசுகிறாங்கன்னா திட்டுறீங்க, எது எதுக்குன்னே தெரில நீங்களாம் வந்து பேசுகிறீங்க, அதனால் பேசாதீங்க, ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது அது அவங்களுக்கு ஹர்ட் ஆகும். அடுத்த பார்த்திங்க வச்சுக்கோங்க, நிறைய பேர் அக்கா ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, கண்ணு கிளையும் அவ்வளோ டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது, ஏன் இவ்வளோ டயர்டாக இருக்கீங்க, ஏன் வர வர ரொம்ப ஒல்லியாகிட்டே போகிறீங்க, இந்த மாதிரி கமெண்ட்ஸ் தான் ஏகப்பட்டது வரும். சரி எனக்கு அவங்க தான் முக்கியம், நான் அவங்க சொல்கிறது தான் கேட்பேன். இப்போ இவன் திட்டுறான், ஒருத்தன் திட்டுறாங்க அப்படின்னா அவங்க திட்டுறவங்களை நான் கண்டுக்கணுன்ற அவசியம் இல்லை, ஏன்னா எனக்கு லவ் கொடுக்குறது இவ்வளோ பேர் இருக்கும் போது ஒரு 4 வந்து குழச்சிட்டு, அதான் அந்த சன்னை பார்த்து சூரியனை பார்த்து நாய் குலைச்சா நாய்க்கு தான் வாய்ப்பளிக்கும், அந்த மாதிரி என்னை வந்து என்னை லவ் பண்ணுறதுக்கு அவ்வளோ பேர் இருக்கும் போது யாரோ ஒருத்தங்க 4 குலைக்கிறாங்கன்றதுக்காக நான் அழுதுட்டு உங்ககிட்ட வந்து இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது, ஏன்னா நீங்கள் எனக்கு லவ் தரீங்கல்ல. ஸோ அதனால் நான் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண விரும்பல, பட் இப்படியும் கிரியேட்டர்ஸ் இருக்காங்க, நாங்கள் இந்த ஃபேஸையும் வந்து பார்க்குறோம், இந்த மாதிரி ஃபேஸையும் நான் பார்க்குறோம் அப்படின்றது காமிக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ. ஸோ யா ஜெனி சாக்ஸ் ஜேர்னியில் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் என்னை வந்து நிறைய வந்து கொண்டு வந்ததே உங்களோட பாசிட்டிவான கமெண்ட்ஸ் தான், இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபஸ்ட்லேருந்தே வந்து என் கூட இருக்கிறதுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்கோன்னா ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் மாதிரி தான், என்னோடய எங்கள் வாழ்க்கையில் வந்து இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு பார்த்துக்கோங்க அப்படின்றது மாதிரி. ஸோ எம்ஜே ஃபேமிலி வந்து
இந்த வீடியோ எம்ஜே ஃபேம் கண்ணு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ யா ஃபில் வீடியோ பார்த்து வீடியோ பிடிச்சா மறக்காம ஜெனி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்க, அப்போ நெக்ஸ்ட் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் உங்களுக்கு வந்து ஜெனி சாக்ஸ் சேனல் பிடிக்கும், ஃபஸ்ட் டைம் சப்போர்ட் பண்ணிருக்கீங்க, நீங்கள் இந்த வரைக்கும் பேட் கமெண்ட்லாம் பண்ணதே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ ஒரு பெரிய லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் ஷேர் பண்ணி சொல்லுங்கள், இந்த மாதிரிலாம் வருவாங்க கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு தம் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை பை.